வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேந்திரன் சிப்ஸுங்க. வீட்லேயே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக நீங்களும் நேந்திரன் காய் கிடச்சிச்சின்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது நேந்திரன் சிப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 3 நேந்திரம் காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. இது கூட நம்ம தேவையான அளவு ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கீரல் போட்டுக்கிறேன். அப்போ நம்ம பழம் உரிக்கிறதுக்கு வந்து உரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 சைட்ஸும் நான் லைட்டாக கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு, தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தோல் சீவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இப்போ பழத்தை வந்து சிப்ஸுக்காக நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சைடு இருக்குல்ல, இந்த இதில் வந்து நான் சீவி எடுத்துக்க போகிறேன். இந்த பாருங்க, அழகாக சீவி எடுத்தாச்சு. அதில் வந்து சின்ன சின்னதாக இப்படி தகுடு தகுடாக தனியாக வேற வந்துச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை சீவி முடித்தோடனே 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கூடயே நம்ம அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்தா ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் வந்து கலந்து எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்குவோம், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்குவோம். போடும்போது அப்படியே உதிர்த்து விட்டு போடுங்க, ஒட்டாமல் வரத்துக்காக. இப்பயே பாருங்க, நல்லா எல்லோஷா நல்லா சூப்பரா இருக்கு பார்க்கவே. நேந்திரம் காய் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆயிரும். நீங்க பழத்துல கூட செய்யலாம். பழத்துல செஞ்சோம்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால நமக்கு பெஸ்ட் வந்து காய் தான். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன சமயத்தில் வந்து நம்ம கலந்து வச்சுருந்த மஞ்சளும் உப்பையும் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க, எதுவுமே ஆகாது. கலந்தாலும் உப்பையும் மஞ்சளையும் கரைச்சி வச்சுருந்த தண்ணியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள், எந்த சொட சொடப்பையும் எதுவுமே ஆகலை. ரொம்பலாம் எதுவும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் பொறிஞ்சு வரும், அவ்வளோதான். மேலெல்லாம் தெளிக்காது. கலர் நல்லா ஸ்டிக் ஆகி வரதுக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் தண்ணி ஆட் பண்ணுறோம். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நேரமும் ஆகல. வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 8 மினிட்ஸும் கூட ஆகலை. இங்கே பாருங்கள்,
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு இந்த தோலெல்லாம் சீவி எடுக்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க, அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான நேத்திர சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான நேந்திர சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் வொண்டர்லேண்ட். தேங்க்யூ.